ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சாரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த ரேஷன் கார்டையில் வேலை செய்கிற சேல்ஸ்மேனுக்கும் அந்த பேக் பண்ணுற மேனுக்கும் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லா மாவட்டங்களுக்குமே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது முழுக்க முழுக்க வந்து நேர்முக தேர்வு மூலயமாகவே மட்டும் ஆளை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாகியிருக்கு ஸோ அதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதனுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கனாக்கா செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான இன்டர்வியூ டேட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான டாக்குமெண்ட்டும் இங்கே ஷேர் ஆகிருக்கு ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கும் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதை இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போனால் தான் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ உள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைக் வந்து இன்டர்வியூன்னு சொன்னாலே என்ன ஃபார்மலிட்டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மாலிட்டேஸ் இங்கே ஃபாலோவ் பண்ணணும் ஸோ இது இந்த இன்டர்வியூ கால் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் நியூ வாசுகி மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம கல்யாண மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தான் இந்த இன்டர்வியூ நடக்க போகுது ஸோ இதுக்கு வந்து நேர்முக தேர்வு குழு வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என் இந்த பர்சனுக்கு வந்த இன்டர்வியூ கால் குழு டீம் நேம் வந்து டீம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரு ஸோ இந்த குழுவில் தான் அவங்க போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய லெட்டரில் உங்களுக்கு எந்த குழு வச்சுருக்காங்களோ அந்த குழுவில் தான் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோ பண்ணுவாங்க ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடையில் வேலை பார்க்குற ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி அது போக ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் இருக்கலாம் ஸோ அதுமாரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிச்சு எப்படி கேட்பாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாம் பாம் ஆயில் எடுத்துக்கோங்க பாம் ஆயில் வந்து ஒரு டப்பாவில் ஒரு பத்து இருக்குது அப்படின்னு சொ ஒரு ஒரு டப்பாவில் பத்து பேக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பது பேக்கெட்டில் எத்தனை பேக்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள் அதேமாரி ரேஷன் கடையில் வந்து என்ன மாதிரியான பொருள்லாம் வந்து வழங்குறாங்க சரிங்களா இதில் இலவசமாக எந்தெந்த பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு எத்தனை கிலோ ரைஸ் கொடுப்பாங்க அதேமாரி ச ஷுகர் எவ்வளோ கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஜென்ரலான ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் அது போக உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க சரிங்களா ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க ஸோ மோஸ்ட்லி இந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை போ சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க மேபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன கொஷின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு உங்க பத்து கேள்வி கேட்கணும்னா அந்த பத்து கேள்வியில உங்களுக்கு ஒரு அஞ்சு கேள்வி நீங்க கண்டிப்பா இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கொடுக்கிற ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் மாறும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து கேள்விக்கு மேலே அவங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க யாராம் ஒரு பர்சனுக்கு அவங்க இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படி தான் அந்த அளவு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அதேமாரி இன்டர்வியூ கொடுத்துருக்கற ஸ்லாட்டுக்கு டைமுக்கு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் முன்னாடி அங்கே போயிடுங்க அதுதான் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி உள்ளே போகிறதுக்கு கரெக்டான ஒரு டைமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் உள்ளே போகும்போது கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூ கால் லெட்டர்லேயே எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இதில் கேட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இந்தமாதிரி நீங்கள் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் படிச்சிடுவோம் லைக் இவர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள சங்கங்களில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணிகளுக்கு நேர்முகத் தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்டர்வியூக்கு டெம்ப்ரரியாக வந்து இவங்கள வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா தென் அடுத்தது இவர் மேலே குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நடைபெறவுள்ள நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக இந்த நேர்முகத் தேர்வு அனுமதி சீட்டுடன் மேலே குறிப்பிட்டுள்ள முகவிற்கு வருகை தருமாறு அறிவு அறிவுறுத்தப்படுகிறார் சரிங்களா இந்த டேட்டுக்கு அவங்க இந்த டாக்குமெண்ட் ஐமீன் இந்த இன்டர்வியூ கால் லெட்டரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா இவர் கணினி வழி விண்ணப்பத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் குறிப்பிட்டுள்ள தகுதிகளுக்கான அனைத்து மூல சான்றிதழ்களையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவற்றின் சுய சான்றளிக்கப்பட்ட இரண்டு ஒளி நகல்களையும் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பியஸ் தவறாமல் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார் அதாவது இவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸுடைய ஒரிஜினல் அப்புறமா அதோடைய ஜெராக்ஸு அந்த ஜெராக்ஸில் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு ஒரிஜினல் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி அந்த ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுத்துலையுமே நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டிருக்கணும் சரிங்களா அதை கொண்டுட்டு அங்கே போகணும் ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது பாருங்கள் பிறந்த தேதிக்கான சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு ஓகேங்களா ஸோ அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க அடுத்தது கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலிட்ட செங்கல்பட்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலைய அறிவிக்கையில் உள்ளவாறு அவங்க முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொண்டு போகணும் சரிங்களா அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அது கொண்டு போகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினராக இருப்பின் அதற்கான சான்றிதழ் உரிய படிவத்தில் முன்னாள் இராணுவத்தினரின் குடும்ப வாரிசு முன்னாள் இராணுவத்தினருக்காக கருதப்பட மாட்டார் அதாவது முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள் முன்னாள் இராணுவத்தினருக்காக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது எக்ஸ் ஆர்மியில் இருந்தாங்க ஓகேங்களா அவங்களுடைய பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கான ப்ரியாரிட்டி வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் அடுத்தது மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்கான உரிய மருத்துவ குழுவிடமிருந்து மூன்று உறுப்பினர் அடங்கிய குழு பெறப்பட்ட சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சொன்னால் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா தென் அப்புறமா வந்து உடல் அதாவது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதோடைய பர்சன்டேஜ் லெவலும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அவரது உடல் குறைபாடு அவருடைய பணிகளை திறம்பட செய்வதில் அவருக்கு தடையாக இருக்காது என்று கருதுவதாகவும் மருத்துவ குழுமத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அவரோட டிசபிலிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அந்த பர்சன்டேஜ் லெவலும் அதில் இருக்கணும் சரிங்களா ஆதரவற்ற விதவை டெஸ்டிட்யூட் விடோவாக இருப்பின் அதற்கான சான்று இத்தகைய விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் உதவி ஆட்சியர் சார் வந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தின் சான்றிதழை பெற வேண்டும் விவாகரத்து பெற்றோர் ஆதரவற்ற விதையாவ விதவையாக கருதப்பட மாட்டார் அதாவது அவங்க வந்து விதவையாக இருந்திருப்பாங்க ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படி மேரேஜ் பண்ணிட்டாங்க சொன்னால் அவங்க வந்து விடோவாக கன்சிடர் பண்ண ஆதரவற்ற வீடோவாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் அதுக்கான டாக்குமெண்ட்டையும் கொண்டு போங்க விண்ணப்பத்தில் உள்ளது போன்று இரண்டு கடவுச்சீட்டு அளவு பாஸ்போர்ட் சைஸ் நிழற்படங்கள் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு நீங்கள் கொண்டு போகணும் சரிங்களா தென் அடுத்தது தடையின்மை சான்றிதழ் என் மூசி தரும்பொழுது தடையின்மை சான்றிதழ் எண்மூசி தற்போது பணிபுரியும் நிறுவனத்தின் தலைவரின் முத்திரையுடன் கூடிய கையொப்பம் மற்றும் அலுவலக முத்திரையுடன் கூடியது அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க பட் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண வரையும் சொன்னால் அந்த கம்பெனியிலேருந்து அவங்களுடைய எம்டி அல்லது ஹெச்ஆர் கிட்டேருந்து ஒரு லெட்டர் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அந்த லெட்டரில் கம்பெனியுடைய சீல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சபணியும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கணும் சரிங்களா அடுத்தது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கூறுபவர்கள் அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு போய் காட்டணும் சரிங்களா இதை அடுத்தது முதல் தலைமுறை பட்டதாரி மற்றும் கலப்பு திருமணம் குறித்த முன்னுரிமை கூறுபவர்கள் அதாவது நான் வந்து என்னுடைய வீட்டிலே நான் தான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்திருக்கேன் நான் தான் ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கியிருக்கேன் அதேமாரி நான் வந்து இன்டர் காஸ்ட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும் கலப்பு திறனு சொல்லும்போது அதாவது ஒருத்தர் ஹையர் கிரேடில் இருக்கணும் இன்னொருத்தர் லோவர் கிரேடில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கலப்பு திறன் கன்சிடர் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே பிசி அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு எஸ்சி ஒரு பிசி இல்லை எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கணும் ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் இருக்கிறப்போ அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க சரிங்களா அடுத்தது விண்ணப்பத்தாரர் சான்றிதழ் சரிபார்த்தல் மற்றும் நேர்முகத் தேர்வுக்கு குறித்த நாள் மற்றும் தேர் நேரத்தில் தவறாது கொண்டு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார் அதாவது இவங்க சொன்ன டைமுக்கு அந்த தேதிக்கு கரெக்டாக அங்கே வந்து அட்டன் பண்ணணும் தவறும் பட்சத்தில் அனைவருக்கும் அன்னாருக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது நீங்கள் ஒருவேளை அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மேலே குறிப்பிட்டுள்ள நாளில் மூல மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே அன்றைய தினம் நடைபெறும் நேர்முகத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார் அதாவது நீங்கள் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸை அவங்க வெரிஃபை பண்ணி ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்டர்வியூக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க சப்போஸ் டாக்குமெண்ட்ஸே ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகிறது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு போங்க விண்ணப்பதாரர் அவர் கணினி வழி விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களின் அடிப்படையிலே நேர்முக தேர்வுக்கு அறிவிக்கப்படுவர் அவங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க ஆன்லைனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த இதுக்கு தான் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்களில் ஏதேனும் தவறானது இந்த விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள விவரங்கள் ஏதேனும் தவறானது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு நேர்முக தேர்விற்கு தகுதியற்றவராக கருதப்படுவார் நீங்கள் கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு ஃபால்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூக்கு உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டிங்க அப்படின்றத அவங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஃபிஃப்டீன்த் பாயிண்ட்டில் நீங்கள் உங்களோட ரிலேஷனோடய அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கலாம் ஆனால் இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே உங்களோட ரிலேஷன் யாரும் வந்து உள்ளே வர முடியாது அவங்கள வெளியவே நிப்பாட்டினும் நீங்கள் கையில் கொண்டு போகிற ம செல்ஃபோடு கேஜெட்ஸு ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானிக் டிவைஸ் எது இருந்தாலுமே சரி அது உங்கள் சொந்தக்காரங்ககிட்ட வெளியில் இருக்கும்போதே கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க அது சப்போஸ் நீங்கள் தெரியாமல் உள்ளே கொண்டு போய் அங்கே யாராவது இங்கே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சொல்லிவிட்டு வந்தாங்கன்னா அந்த அந்த டாக் அந்த கேஜெட் காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்காது அதனால உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய ரிலேஷன் கிட்ட வெளியவே கொடுத்துட்டு வந்துருங்க ஓகேங்களா அடுத்தது பதினாறாவது பாயிண்ட் ஆள் சேர்ப்பு நிலையத்தில் தெரிவுகள் அனைத்தும் விண்ணப்பதாரர்களின் தரவரிசை மற்றும் அரசு விதிமுறைகளின் படியே நெமேற்கொள்ளப்படுகின்றன அதாவது நீங்க இன்டர்வியூ ஹாலுக்கு சீக்கிரமா போயிட்டீங்க அதனால உங்களுக்கு முதல்லயே இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அந்த சீரியல் நம்பர் படி எப்படி இன்டர்வியூ அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேஸ் பண்ணி அந்த மெத்த தான் பேஸ் வந்து இன்டர்வியூ யூல் இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்ககிட்ட பொய்யா சில இன்ஃபர்மேஷனை சொல்லி உங்ககிட்ட வந்து பணம் பறிக்கிறதுக்காக சில கும்பல் அங்கே சுற்றிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ அவங்ககிட்ட யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை தெளிவாக எடுத்து சொல்லிடுது அதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூ சம்மந்தமாக சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கால் பண்ணுற டைமிங் வந்து பிஸ்னஸ் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா நேர்முகத்தில் கலந்து கொள்வதற்கு போக்குவரத்து படி அதாவது நீங்கள் போயிட்டு வருதுன்னு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜு இல்லை வேறு ஏதாவது அளவு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு போட்டு தான் போயிட்டு வரணும் இது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் இந்த டீட்டெயிலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது போகிறதுக்கு முன்னாடி அந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றின ஒரு பேசிக்ஸ் ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுட்டு போங்க அதுக்கப்புறமா வந்து பொதுவாக நம்ம பொது அறிவு சம்மந்தப்பட்ட சில கொயின் காமன் சென்ஸ் என்னன்றது கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காமாக அமைதியாக இருந்துட்டு போங்க அப்போ தான் நீங்கள் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் சில கொஷின்ஸ்லாம் வந்து உங்களை பதட்டப்படுற மாதிரி தான் கேட்பாங்க பட் இருந்தாலும் அதுக்கு டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக பதில் சொல்லுங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் யூ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நன்றி என்னோட சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி யூ